சீமான் வந்து அந்த 2009ல் இருந்து அப்படியே வேகத்தில் போயிருந்தா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். சசிகலா அம்மா காலில் போய் ஒரு மனிதன் உழுகுறான், அவன் ஒரு தமிழனா? ஒரு தன்மானம் தமிழன்ற ஒரு இதுவே தகுதியை இழந்துட்டீங்க. ஜெயலலிதாமார் காலில் விழும்போது தெரியலையாது. பிஜேபி கூட எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரு பெரிய தவறு செய்துட்டேன்னு ஒரு பதிவே இருக்கு. அப்படி இருந்தே நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி தானே? அந்த அம்மாவை கடவுள்ன்றீங்க, அவங்களுக்கே துரோகம் செய்யறீங்க. கமலஹாசன் வந்து எந்த ப்ரொடியூசரை ஓஹோன் வாழ வச்சுக்கிறாருன்றது முதல் சொல்லுங்க. கலைத்துறையிலேயே ஒரு இது இல்லாத போது நீங்கள் வந்து எப்படி இது? இல்லை, இப்போது நீங்கள் திரைப்படங்கள் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் திரைப்படத்தை நடித்த எல்லா நடிகர்களையும் நீங்கள் உச்சத்தை தொட்டுட்டாங்களா? கமலஹாசன் இன்னைக்கு எதிர்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. கமலஹாசன் திமுக இல்லை, இன்னைக்கு எதிர்க்கிறது நாளைக்கு எதிர்க்கும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. கமலை பற்றி பேசினா மட்டும் ஏன் அப்படி தடுமாறி? கமலஹாசன் காங்கிரஸ் வர்ஸ்ட்னு நினைச்சோம், அதை விட படு வர்ஸ்ட் தான் பிஜேபி. அந்த காங்கிரஸ் வர்ஸ்ட் கூட டிஎம்கே இருக்கு. சகாயம் செய்ததை எல்லாரும் செய்யல. சகாயத்தை ஆதரிக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா ஆதரிக்கிறேன். அப்ப சகாயம் அரசியல் பேரை ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறீங்களா? அது இப்பதான் நீங்க சொன்னீங்க, உத்தமனை காட்டுங்கன்றீங்க. உத்தமனை காட்டுனா அதெல்லாம் ஒரு மாசத்துல நம்ப முடியாதுங்கிறீங்க. இப்ப யாரதான் குறை சொல்றீங்க? ஐயே, ஒரு படம் வருது. சரி, ஒரு கார்ல வந்து ஒருத்தன் கீழே விழுந்துக்கிறான், அந்த புது கார்ல வந்து அவர் தூக்கி போட்டு ஏத்த மாட்டேங்க, ஏத்த மாட்டேன்றாரு. ஆனா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு 10-20 முறை போய் அழிஞ்சு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் பாக்கல. அதாவது நீங்க தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் திரைப்படங்களோட ஒப்பிட்டு பேசணும்னு தோணுது. திமுகவின் ஓட்டை பிரிப்பதற்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. அது அதிமுகவின் பி டீம் தான் நான் சொல்றேன். எப்படி மறுப்பீங்க? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமா அவங்க ஜெயிச்சிடலாம் முடிவு பண்ணி இறங்க. அவங்க நினைக்கலாம் கமலோ சீமானோ டிடிவியோ சகாயமோ நினைக்க கூடாது. நினைச்சாங்கன்னா அவங்க பி டீம் சி டீம் டி டீம் நீங்க பேர் வைப்பீங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்வில் நம்ம இணைந்திருக்கிறார் இயக்குனர், தமிழ் தேசிய ஆர்வலர், மதிப்பிற்குரிய திரு கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்தும் தமிழீழ விடுதலை குறித்தும் பல இயக்கங்களை போராட்டங்களை நடத்தி வந்த ஒரு நபர், பொங்கு தமிழ் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை கட்டமைச்ச ஒரு நபர், தமிழீழம் சார்ந்து பல திரைப்படங்களையும் கொடுத்தவர், படைப்புகளை கொடுத்தவர். இன்றைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த முறை யாரை ஆதரிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப குறிப்பாக நீங்கள் திராவிடம் திராவிட கட்சிகளாக ரொம்ப கடுமையாக எதிர்த்து வந்த ஒரு நபர் தான். இன்றைக்கி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து திராவிடத்தை வந்து முற்றிலுமாக எதிர்த்தவங்க. ஏன்னா எனக்கு அங்கே ஆசிரியராக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அறிஞர் குணா, இன்னும் சில பேர்லாம் தமிழ் தேசியத்தை, இவங்க கூட பழகும் போது திராவிடனால தான் நம்ம விழுந்தோம், திராவிடனால தான் நம்ம அழிஞ்சோன்ற ஒரு நிலைப்பாடை இவங்க சொல்லும் போது அதை கேட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக உள்ளே போய் பார்க்கும் போது தான் தெரியுது, திராவிடத்தினால் விழுலை நம்ம, திராவிடத்தினால் வந்து எழுந்திருக்கிறோன்றது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக தெரிய வந்துச்சு. எப்போ தாமதமாக தெரிய வருதுன்னா, நான் வந்து இந்த இனப்படுகொலை நடந்தபோது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு நிலையை உருவாக்கணும் இலங்கைக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தணும். பெங்களூரில் தனி மனிதனாக நான் ஒரு போராட்டம் பேரணிக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்போ 100,000 பேர் கலந்துக்கினாங்க. ஓகே, அந்த போராட்டத்தை பெங்களூர் தமிழ்ச்சங்கமே செய்ய வேணாம் நாங்கள், ஆனால் என் தலைமையில் பண்ணக்கூடாது, அவங்க தலைமையில் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுக்கு 10,00,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். ஓகே, நடத்தினதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக பெரிய எழுச்சி வந்தது. கவர்னருக்கு உரையெல்லாம் கொடுத்தோம், எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தோம். ஆனால் அது தொடர்ந்து இருக்கணும், அந்த நிலைப்பாடை வந்து தக்க வைக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் பொங்கு தமிழ்னு ஒரு இது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு உலகம் முழுக்க போய் இதை வந்து முக்கியமாக வந்து இந்த சீமான் பின்னால் வந்து 2009 பிறகு இளைஞர் பட்டாலும் ரொம்ப எழுச்சியாக வந்தாங்க. நான் 2005 அவர் கூட பழக்கத்தில் இருக்கிறேன். இவங்க வர அந்த ஒரு எழுச்சியும் அந்த இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு பெரிய நன்மையை உருவாக்குன்ற ஒரு இதில் எல்லாம் வரும்போது நானும் அது கூட தொடர்ந்து பயணிக்கிறேன். அதாவது அந்த கட்சி, அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுலேருந்து கட்சி ஆரம்பித்ததும் தொடர்ந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் நான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் படிப்படியாக பார்த்துட்டு ஒரு திட்டம் போட்டேன் நான். கர்நாடகத்தில் வந்து எடியூரப்பா ஆட்சி இருந்தது, டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போது கர்நாடகத்தில் பொங்கு தமிழ் மாநாடுன்னு ஒன்று பண்ணலாம், ஏன்னா 18 மூடி கிடந்த திருவள்ளுவர் சிலையை எடியூரப்பா திறந்து வைக்கிறார். எடியூரப்பா கட்சி சார்ந்து, எடியூரப்பா கட்சியை நாங்கள் ஆதரிக்கலை, ஆனால் எடியூரப்பான்ற ஒரு தனி மனிதனை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆதரிக்கிறோம் நாங்கள். ஏன்னா அவர் நல்லவர், அவர்னால தமிழர்களுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு.
இப்போ இந்த சமயத்தில் இந்த மாநாட்டை வந்து சீமான் தலைமையில் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த திட்டத்தை அந்த இருக்கிற சில நண்பர்கள் முக்கியமானவர்கள் ஐந்து கோவிலான் இன்னைக்கு உசிலம்பட்டியில் நின்றுன்னு இருக்கிறாரு, தஞ்சை நல்லதுரை, முருகையன் செல்வராஜ், இந்த மாதிரி ஊரெல்லாம் சொல்லும்போது அவங்களாம் என்னை கட்டிப்பிடிச்சி நல்ல விஷயம் நாங்கள் இது வந்து ரகசியமாக வச்சுருந்தோம். எப்படின்னா எல்லா தலைவர்களும் ஒரு மேடையில் உட்காரணும், திருவள்ளுவர் சிலையை திறந்ததுக்காக எடியூரப்பாக்கு பாராட்டு விழா நடத்தணும். அப்போது இந்த பாராட்டு விழா முடியும் போது சீமான் எழுந்து நின்று இந்த 100,000 பேரை திரட்டுற மாதிரி ஐடியா பண்ணேன். இதுக்காக கனடா போய் ராதிகா சிறுசபை ஈசனை போய் அழைச்சேன், வரனாங்க. அப்புறமா பினாங்க துணை முதல் ராமசாமியை போய் அழைச்சேன். இந்த மாதிரி கனடா, அமெரிக்கா, லண்டன் எல்லாமே சொந்த காசு. ஓகே, ஏன் காசு, ஏன் இது பண்ணனா இந்த ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த இனப்படுகொலைன்ற தீர்மானத்தை கர்நாடக சட்டமன்றத்தில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. இப்போது சீமான் எழுந்து நின்று இங்கு கூடியிருக்கும் 100,000 தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகில் இருக்கும் 12 கோடி தமிழர்களும் எழுந்து நின்று கண்ணீரோடு கர்நாடக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அப்படின்னு இவர் பேசணும். அதை நான் கன்னட மொழியில் மொழிபெயர்க்கணும். இது சொன்னதுக்கப்புறம் என்ன, அது என்னவென்றால் 2009 ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உலகமே பார்த்திருக்கோம், அந்த 20 பேரை ஒற்றுமை மாநாட்டில் பண்ணியிருந்தா அன்னைக்கு 100,000 பேர் வந்திருக்குவாங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இதை நடத்த விடாம இழுபறி செய்து காயடிச்சிருந்து சீமான். இல்லைனா அன்னைக்கு இந்த விஷயம் மட்டும் நடந்திருந்தா இந்த உலகமே வேற மாதிரி ஒரு நோ. அதுக்கப்புறம் ஜெயலலிதாக்கு மெமோரண்டம்லாம் கொடுத்தோம், அதில் முக்கியம் அந்த அம்மா வந்து அடுத்ததாக தீர்மானம் போட்டாங்க. இல்லை இப்போது கர்நாடகத்தில் போட்டிருந்தா மாற்றம் நடந்திருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் போட்டே மாற்றம் நடக்கலையே? இல்லையே, தமிழ்நாட்டில் அவங்க அப்புறமா, அதாவது நாங்கள்லாம் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறோம், தமிழ்நாட்டில் மாற்றம் போடுறதுக்கு இல்லை, அதுக்கான வேலையை செய்யலையே. இல்லை இப்போது சட்டமன்றத்துக்குள்ளே போடணுங்கிறதா அவங்களோட அடிப்படை நோக்கமாக இருக்கு. ஆமாம், கர்நாடக சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை பதிவு செய்யணும்னு நீங்கள் விரும்பியிருக்கிறீங்க. ஓகே, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதை அங்கே வரவேற்கலாம். கர்நாடகத்தில் போட்டால் என்ன எஃபெக்ட் வருமோ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் போட்டால் வந்திருக்கணும். வந்திருக்காது. ஆனால் தமிழ்நாட்டையும் போட்டாச்சு, அப்படியும் வரல, எப்படி அந்த நம்பிக்கை? அதாவது தமிழ்நாடில் போடாத ஒரு தீர்மானத்தை பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தன் போடுறான்னு வந்திருந்தா அந்த வீரியம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், தமிழ்நாடே வேற மாதிரி மாறி இருக்கும். என்னடா பக்கத்து கர்நாடக மாநிலத்தில் தீர்மானம் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறாங்கோ, நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ அந்த எழுச்சியை வந்து மக்கள் இடத்துல ஒரு பெரிய இதாக பரப்பணும், எல்லாருக்கும் ஒரு உணர்வை ஊட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் செய்தேன். அது நடக்க விடாமல் போயிடுச்சு, இழுபறியாச்சு. அது அன்னைக்கு வந்து சீமான்கிட்ட நான் வெளியேறிட்டேன், அங்கேருந்து வெளியேறேன். ஏன்னா இந்த மனுஷன் வந்து ஒரு தனி, அதாவது நான் மட்டும்தான், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இல்லைனா எவனுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி இருந்த ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாமே ஏமாளி, எல்லாரும் நல்லவனுங்க, அதில் சில பேர் எப்படிங்கிறான்னு தெரியாது. ஆனால் யாருமே என்ன மாதிரி, நான் வந்து இன்றைக்கி நடுத்தருக்கு வந்துட்டேன், நான் பிச்செடுக்கிற நிலைமைக்கு யாரும் வரக்கூடாது. இன்றைக்கி வந்து தேர்தலில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கோ, எத்தனை பேர் கடன் வாங்குகிறாங்கோ, எத்தனை பேர் என்னென்ன நிலைக்கு போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தலைவன் மட்டும் நல்லா இருப்பான், தலைவன் மட்டும் ராஜபோக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துன்னு இருப்பார். ஆனால் எங்களை மாதிரி கஷ்டப்படலையே எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து, எத்தனையோ பேர் அந்த இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி இழந்து நடுத்தரில் நிற்கிற மாதிரி இருக்கிறான். ஏதோ ஒரு ஒருத்தன் தப்பிச்சிட்டான், அதே நிலை அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுக்கும் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க. இல்லை இப்போ அந்த மாநாட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை இருக்கணும் நீங்கள் விரும்புனீங்க. தமிழ்நாட்டில் பல ஈழத்துக்காக போராடிய பல குரல் கொடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, ஐயா வைகோ இருக்கிறாங்க, நெடுமாறன் இருக்கிறாங்க, குளத்தூர் மணி இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இவர் தலைமை இருக்கணும்னு நினைச்சேன், நான் சீமான் கூட தான் ட்ராவல் பண்ணேன் 2005 இயக்குனர் அப்படிங்கிற முறை நட்பு இருந்தது. ஆமாம், நட்பு மட்டும் இல்லை, அவர் எனக்கு அப்போ பிடிச்சது. 2009-10 வரைக்கும் சீமான் நல்லா தான் இருந்தார். எப்போ திராவிடத்தை பற்றி பேசியோ பெரியாரை பற்றி பேசியோ அப்போல்லாம் வந்து சரியாக தான் இருந்தார். அப்புறமா தான் அவருக்குள்ளே ஒரு சூழ்ச்சி நடக்குது, அங்கே தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாகுது. ஏன்னா ஒரு இடம் இல்லை, பல இடத்துல சந்தேகம் உருவாகுது. ஒரு தலைவன்னா இன்றைக்கி சீமான் வந்து அந்த 2009 இருந்து அப்படியே வேகத்தில் போயிருந்தா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை கெடுத்ததும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீழ்ச்சி நடந்ததுக்கும் சீமான் தான். ஏன்னா இன்றைக்கும் அவர் கட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார், கட்சிக்குள்ளே நடந்து 14 இடத்துலையும் வேட்பாளர் நிறுத்திட்டு தான் இருக்கிறாரு. வேட்பாளர் நிறுத்தர் சுலபமாச்சு, யார் வேணாலும் நிறுத்தலாம், வெறும் வாயில் வடை சுட்டிங்கன்னா அது வேலைக்காகாது. உங்களால் நிறுத்த முடியல? இல்லை, எது உங்களால் அதை பண்ண முடியல? எனக்கு அந்த அரசியல் தேவையில்லையே, எனக்கு அரசியலுக்காக நான் வரலையே. அதாவது இப்போது நீங்கள் வந்து அந்த அமைப்பில் வந்து வெளியேறிட்டீங்க, வெளியேறியவர் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறைகள் தான் இது அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டில் வந்து கருத்துக்கள் சொல்லவே கிடையாது. ஆதாரத்தோடு சொல்ல முடியும், சீமானுக்கு உலகத்திலேயே முதல் விளம்பரம் கொடுத்தவன் நான், தினகரன் பத்திரிக்கையில் இப்போ இருக்கு எங்கிட்ட பத்திரிக்கை.
சீமான் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு முதலாவது பாண்டிச்சேரி சிறையில் சொன்ன ஆள் நான். எனக்கு பின்னால் எத்தனை பேர் சொன்னாங்களோ முன்னால் தெரியாது, ஆனால் நான் சொன்னதுக்கு என் கூட இருக்கிறவங்க ஆதாரம் இன்றைக்கும் இருக்குது. அரசியல் இருந்தால் தான் வெல்ல முடியும்ன்ட்டு அன்றைக்கி சீமான் அரசியல் வேணானார். ஆனால் சீமான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது அது எனக்கு ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது. பேச்சுங்களை கேட்டிங்களால தெரியுமே, ஒரு கருணாநிதி கூட பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசுவார், தேதி வச்சு குறிப்பிட்ட மாதிரி அப்படியே சொல்லிட்டு வருவார். நீங்கள் எதுவுமே பிழை கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரையும் நக்கல் பண்ணுறீங்கோ எல்லாரையும் கேலி பண்ணுறீங்கோ கலைஞர்லாம் உங்களால் பண்ண முடியாது. அவர் தெளிவான பதிலை சொல்வார். நீங்கள் யாரோ இன்றைக்கி அதே ஸ்டாலின் பேசினாருன்னா என்னாகும், மக்கள் என்னாவாங்கோ, மக்கள் வந்து இப்போ எனக்கு கூட அந்த மாதிரி இருந்துச்சு, ஆ என்னடா இப்படி பேசுகிறான் ஒருத்தன் அப்படியே இது. ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, நீ ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யாமல் எல்லோரையும் காயடித்தேன். இன்றைக்கி நான் வருவேன், இன்றைக்கி செலவு பண்ணுவேன், நாளைக்கு காசு இல்லைன்னா அவ்வளோதான், நானே ஒரு தன்மானத்தோடு கொஞ்சம் விலகுவேன், இன்னொருத்தன் வந்துடுவான் ரெடியாக, அவன் ரெடியாக இருப்பான், அவன் செலவு பண்ணுவான், அவன் போயிடுவான், அதுக்கு அடுத்துட்டு இன்னொருத்தன் வருவான், இப்படி வந்துனே இருக்குவான். வரவனுக்கு என்னத்துக்கு வரானும் தெரியாது, போகிறவனுக்கு மட்டும் தெரியும், போனதுக்கு இழந்தவனுக்கு தானே தெரியும், முட்டை விடுற கோழிக்கு தானே தெரியும் வழி. நான் இழந்ததுனால பேசுகிறேன், நான் அடிப்பட்டதுனால பேசுகிறேன், நான் சும்மா புத்தகத்தை படிச்சிட்டோ இவர் சொன்னார் அவர் சொன்னாலும் கேட்குறேன், அதான் சாட்சியாக இருக்கிறேன். புரியுது, அதாவது இப்போ உங்களுடைய நிலைப்பாடு இந்த 2021 சீமானை ஆதரிக்கக்கூடாதுங்கிறது தானா? சீமானை நம்பி யாரும் போகாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப படுமோசமாக போயிடுங்க. ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகாரத்தில் நான் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அப்பா நீங்க வந்து துவக்கத்திலிருந்தே ஈழத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த ஒரு நபர், ஈழத்துக்காக பிரச்சனைகள் பண்ணிருக்கீங்க. அந்த 2009 அனைவருமே ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, சீமான் உட்பட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? நீங்க அப்படி வச்சிருந்தீங்க? இல்லை, நானும் வச்சிருக்கிறேன், எனக்கும் அது இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்க்குறேன், இதில் வந்து திமுக எந்த அளவுக்கு துரோகம் செய்யுச்சு, இது இந்திய அரசு எந்த அளவுக்கு, ஆனால் அதை விட உள்ள நம்பாளுங்க எவ்வளோ செய்துக்கிறான்றத நான் வந்து கண்கூடாக பார்க்குறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், வெளிநாட்டில் போகும்போதெல்லாம் பார்க்குறேன் நம்பாளு. ஏன்னா கூட இருந்தவன் எத்தனை பேர் துரோகம் செய்தான், நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு முதலே தெரியும், உங்களை நம்பி போகிறதுல எனக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனால் நம்பினவனே கையை குத்திக்கிறானே, நம்பினவனே எத்தனை பேர் தலைவருக்கு துரோகம் செய்துக்கிறானுங்களே, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் துரோகம் செய்துக்கிறாங்களோ. உங்களோட இறுதி இலக்கு வந்து ஈழ விடுதலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், தனி ஈழம் உங்களோட இறுதி இலக்காக இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கிய பயணத்தை இந்த திமுக கூட்டணி அளிக்கும் நீங்கள் நம்புறீங்களா? இந்த முறை நீங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா? இல்லை, எல்லா மாற்றமும் ஒன்று வரும். ஏன்னா இப்போ சொல்லிட்டோம், அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் இல்லை, அவங்களுக்கும் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி சொல்ல, ஆமாம் இப்போ இருக்கிற கூட்டணிக்கும் தெரிய வரும் இல்லையா, இவன் ஊழல்னா நம்ம ஊழல் இல்லாத மாதிரி என்ன பண்ணணும், ஏன்னா எல்லாரும் புத்திசாலி தானே, எல்லாருமே அறிவாளி தானே. இப்போ இதே தொடர்ந்து போனால் அடுத்தது என்னாகும்? இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி என்ன அவசியம் நமக்கு, இன்றைக்கி யார் வரக்கூடாதுன்றது தான் முக்கியம். நீங்கள் அப்படி சொன்னதை பார்த்தா கூட அந்த ஈழம் சார்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தான், நீங்கள் அதிமுக கூட்டணி ஆதரிக்கலை, என்ன காரணம் ஆதரிக்காமல் இருக்கிறது சார்? அதிமுகவை பற்றி பேசுனா வெக்கக்கேடு. அதாவது சசிகலா அம்மா காலில் போய் ஒரு மனிதன் உழுகுறான், அவன் ஒரு தமிழனா, காலில் உழுந்துட்டு வணங்கி எழுந்து கண்ணீரோடு அந்த அம்மா முதலமைச்சராக உன்னை உட்கார வைக்கிறாருங்கோ, நீங்கள் அதுக்கே ரிவர்ஸ் ஆச்சுனா அதுக்கே நீ வந்து துரோகம் செய்த மாதிரி தானே, அங்கேயே நீங்கள் விழுந்துட்டீங்க, ஒரு தன்மானம் தமிழன்ற ஒரு இதுவே தகுதியே விழுந்துட்டீங்க நீங்கள், அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஜெயலலிதா மேல் காலில் விழும்போது தெரியலையாது. ஜெயலலிதா காலில் விழுவுறதெல்லாம் வேறு விஷயம், ஜெயலலிதா உங்களை முதலமைச்சர் பண்ணல, நல்லா கேட்டுங்க, உங்களை முதலமைச்சர் பண்ணல, எடப்பாடியை முதலமைச்சர் பண்ணுறாங்கோ அந்த காட்சியை நாங்கள் வீடியோ பார்க்குறோம், அந்த அம்மா அப்படியே திட்டமிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்கோ, இவர் அங்கே ஆகுறாரு, நன்றி கடனுக்கு வேறு யாருனா, இப்போ நானாக இருந்தேன்னா நான் வந்து இந்த பொறுப்பே வேணாம்னு விட்டு போய்க்குவேன், அந்த மாதிரி எதுக்கு நான் வந்து பொறுப்பை எடுத்துக்கணும்? நீங்கள் எனக்கு ஒரு சோறு போடுறீங்க, ஒரு இடத்த கொடுக்குறீங்க, அந்த நன்றி கடனாக இருக்கிறவன் தான் தமிழன், அவன் தான் மனிதன், அது அந்த இதுவே இல்லையே. நான் அவங்க சொல்கிற காரணங்களை நீங்கள் உள்வாங்க மாட்டிங்களா? அது எந்த காரணமோ, எடப்பாடி பழனிசாமியே ஓ பண்ணி செல்வமோ, கட்சியை ஒரு குடும்பம் கட்டுப்பாடு செய்கிறது, திமுகவை போல கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் நான் அச்சப்படுறோம், அதனால அந்த குடும்பத்தை ஒத்து வைக்கணுங்கிறது காரணத்துக்காக இந்த அதெல்லாம் கிடையாது. அப்போ எந்த குடும்பம் இல்லை, கர்நாடகாவில் வாங்கோ, தேவகவுடாக்குறாரு, குமாரசாமி இருக்கிறாரு, இப்போ அவங்க பையங்கிறான், ஆந்திராவில் வாங்கோ, ஒய்எஸ்ஆர் இருக்கிறாரு, அடுத்தது இப்போ இவர் அவங்க மகங்கிறாரு ராஜசேகர், அப்படியே ஒவ்வொரு பால் தாக்கரே அவங்க பால் தாக்கரே, எல்லா இடத்துலையும் தப்பு நடந்தா ஏத்துக்கணுமா? தப்புன்னு எப்படி சொல்வீங்க நீங்க? எல்லா இடத்துலயும் நடக்கிறதா இங்கேயும் ஏத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க? தப்புன்னு எப்படி சொல்வீங்க? எதற்காக டிடிவி தினகரனோ சசிகலா அம்மையாரோ ஜெயலலிதா அம்மையாரோ விலக்கி வைக்கப்பட்டாங்க? எது இல்லை, அது வந்து ஒரு உள்ள இருக்கிற காரணம், அது உங்களுக்கு தெரியாது. அது நீங்க கேட்கிற கேள்வி, நான் பதில் கேள்வி கேட்கிறேன். குடும்பம் ஒரு கட்சியை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முயல்கிறதுங்கிறது இபிஎஸ்ஓட குற்றச்சாட்டு. இதில் என்ன உங்களுக்கு மறுபடி குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ஏன் போய் அப்புறமா இப்படி அதில் ஊழல்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அப்புறமா அந்த இதை வாபஸ் வாங்கி உள்ளே உக்காந்துட்டு அப்புறம் தான் உணர்றங்கிறார்.
உணர்ன்றதெல்லாம் வந்து அது பொய்யான விஷயம். நீங்கள் வந்து எல்லாம் உங்களை அரசியல்வாதி அரசியல்வாதி தான், நீங்கள் நாடகம்லாம் ஆடக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும். நீங்கள் கண்ணீர் வச்சு இதுவே ஊழல்ன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒன்றாகி ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுடைய ஆட்சியில் வந்து பல படுகொலைகள். சார், நாளைக்கு ஒரு வேளை சசிகலா அம்மையாரோட அதிமுகவை சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் ஆதரிப்பீங்க? அது கிடையாது. என்றைக்குமே அதிமுக ஆதரி. நீங்கள் உங்களுக்கு இல்லை, அதிமுகவை நீங்கள் ஆதரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம்? இல்லை இல்லை, அதிமுக வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்குது, முழுசாக கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா எல்லாமே நீட்லேருந்து இன்னைக்கு வந்து அனிதா படுகொலை எவ்வளோ ஒன்று விஷயங்கள்லாம் வந்து. பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அதுக்கு அது பின்னாடி இருந்து வேலைகள் செய்தது பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 100% பாஜக தான். ஏன்னா இலக்கணத்தில் திமுக எம்எல்ஏ ஒருவர். அப்போ திமுக பின்னாடி பாஜக இருக்கா? இல்லை இல்லை, நீங்கள் வந்து திமுக இல்லை இல்லை, நான் திமுக எம்எல்ஏ விலகி இருக்கிறார் சார். பாண்டிச்சேரியில் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற கட்சி திமுக எம்எல்ஏ விலகிறதுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம் இருக்கல அது எனக்கு தெரியாது. திமுக நான் சொல்கிறேன் கேளுங்க, இருக்கலாம். திமுக பாஜக வந்து அதிமுகவை கட்டுப்படுத்துகிறது உங்கள் குற்றச்சாட்டு. திமுகவை கட்டுப்படுத்தலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க. இல்லை, நீங்கள் ஒரு ஒரு நபரை தானே சொன்னீங்க இந்த கேள்வியை. நீங்கள் வந்து திமுக தலைமையிடம் கேட்கணும். என்கிட்ட நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஆதரவு மட்டும் நான் கேள்வி கேட்குறேன். நான் கேட்குறது வந்து நான் பார்க்குறது என்னுடைய பார்வையில் இன்றைக்கி என்ன நடந்துன்னு இருக்குது. நார்த் இந்தியா இந்திகாரம் முழுக்க இங்கே வந்துட்டான். திராவிடன் தமிழன்ற ரெண்டு பேரையும் மோத வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சாகுங்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் செத்தீங்கன்னா நான் உள்ளே வரேன்ற திட்டம் தான் நடந்துன்னு இருக்குது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து திராவிடமாக தமிழ் தேசியமானு ரெண்டு பேரும் நீங்களும் நானும் சண்டை போட்டிருந்தா உள்ளே ஒருத்தன் என்ட்ரி ஆகிறோம். அது ஒரு மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் பிளான். இதை புரிஞ்சுக்கலன்னா ரெண்டு பேரும் சாவரத்து நிச்சயம். இல்லை, இங்கே திராவிடமாக தமிழ் தேசியமாங்கிறது இந்த தேர்தலில் பெரிய பேசுபொருள் நினைக்கிறீங்களா நீங்கள்? பேசும் தமிழர் வச்சு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் தமிழர் நாம் தமிழர் வளர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் திமுக வருஷம் அதிமுக தானே, திராவிட கட்சிகள் கிட்டே ஒரு மோதல் இருந்துகிட்டு இருக்கு. இல்லை, இந்த இது நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ 10வது இதுக்கு சில பேர் வந்து இதை வந்து எழுப்பி விட்டுக்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுறதை நீங்கள் விட்டுருங்க சார், களத்துக்கு வாங்க. களத்தில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது தான் போட்டி. திமுகவை ஆதரிப்பதற்கான காரணம், அதிமுகவை எதிர்ப்பதற்கான காரணம். உண்மையாக சொல்லணும்னா 100 விழுக்காடு அமித்ஷாவும் மோடியும் தான் வந்து அதை இயக்குறாங்கன்றது பல காணொலிகள் வந்துச்சு. இன்றைக்கி நடக்கிற திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே அவங்கள கேட்டு தான் இவங்க நடத்துகிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஜெயலலிதா அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த நான் பிஜேபி கூட எந்த காலத்துலேயும் கூட்டணி வைக்க மாட்டேன், ஒரு பெரிய தவறு செய்துட்டேன்னு ஒரு பதிவே இருக்குது. அப்படி இருந்தே நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி தானே, அந்த அம்மாவை கடவுள்ன்றீங்க, அவங்களுக்கே துரோகம் செய்கிறீங்களே. நீங்கள் முதல்ல தமிழகத்தில் வந்து 2001 எச்ராஜாவை எம்எல்ஏவாக அமர வைத்து அழகு பார்த்தது திமுக கூட்டணி தான். நீங்கள் பழைய இதெல்லாம் நான் இன்றைக்கி சமகாலத்தில் பேச விருப்பப்படுறேன். பழசில் எது நடந்திருக்கலாம்? நாளை கூட்டணி வச்சாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் திமுக எதிர்ப்பீங்க? இல்லை இல்லை, என்றைக்கும் எதிர்ப்போம். அதாவது பாஜகவோட கூட்டணியில இல்லைங்க, அதனால திமுகவை ஆதரிக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, இதே நிலைப்பாட்டில் இறுதி வரைக்கும் இருப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா எதிர்ப்போம். திமுக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? திமுக ஒருவேளை அந்த கொள்கையிலிருந்து மாறிட்டாங்க, எதிர்ப்போம் கண்டிப்பாக 100% எதிர்ப்பு. அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி இவங்களை ஆதரிக்கிறது இவங்க எதிர்க்கிறது இவங்களை ஆதரிக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. அவர் ஒரு மாற்றுங்கிறாரு. இல்லை இல்லை, பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க சொல்கிறீங்களே? கமலஹாசன் வந்து எந்த ப்ரொடியூசரை ஓஹோன் வாழ வச்சுக்கிறாருன்றத முதல் சொல்லுங்கள். அவர்னால் நான் மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்துட்டேன்னு எந்த தயாரிப்பாளர்னா சொல்லிட்டோம். அவர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் வந்தாலே அந்த ப்ரொடியூசர் காலின்றது தான் கதை. ஸோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா தயாரிப்பாளர்களும் நாசமாக போயிட்டாங்க. நிறைய பேர் கலைத்துறையிலேயே ஒரு இது இல்லாத போது நீங்கள் வந்து எப்படி இது? இல்லை, இப்போது நீங்கள் திரைப்படங்கள் எடுத்துருக்கிறீங்க, கண்டிப்பாக சொன்னதுனால நான் சொல்கிறேன். உங்கள் திரைப்படத்தை நடித்த எல்லா நடிகர்களும் நீங்கள் உச்சத்தை தொட்டுட்டாங்களா? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ உங்களால் அவங்க வந்து நடுத்தருக்கு வந்துடுறாங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு நிமிடம் இல்லை, நான் சொல்லிடுறேன், சொல்ல முடியாது. இல்லை, அதே போல தான் கமலஹாசனால் எல்லாருமே நாசமானு எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு படம் எடுத்தேன், ஓகே, போர்க்களத்தில் ஒரு பல பிரச்சனைகள், சீமானால் இன்னொருத்தர் வீரகுமார்னால பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தாண்டி விட்டுட்டு ஓடலை. ஒரே படத்தை வச்சுக்கு நான் 5.5 வருஷம் ட்ராவல் பண்ணேன். ஓகே, ஒடிசரே உக்காந்துட்டார், பணம் போட்டவரே உக்காந்துட்டார். நான் பணம் போட்டு அந்த படத்தை முடித்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு கடைசி வரைக்கும் விடாமல் நான் போராடினேன். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் வேலை செய்யணும். காசே வாங்காமல் 1 நயா பைசா கூட வந்து அந்த நன்றியோடு அந்த இனத்துக்கான வேலையை செய்தேன். இப்போவும் செய்துட்டுருக்கிறேன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்கிறேன், 3 லாங்குவேஜில், காதல் சை பிரீத்ஸு பிரேமிச்சு. அந்த பட தயாரிப்பாளர் வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்க பணம் கொடுத்துட்டாங்களேன்னு அவங்கள 1 விழுக்காடு கூட மனசாட்சி இன்றைக்கி வரைக்கும் தம்பிக்கிட்ட கூட என்ன சொன்னோம், அந்த படம் வெளியிடுற வரைக்கும் அந்த வேலை தான் என்னுடைய இது. எனக்கு வேறெல்லாம் கிடையாது, அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படணும், அந்த படம் வெற்றிகரமாக போடணும், அதுதான் என்னுடைய லட்சியம்.
இங்கே கால் ஷீட் இவங்க கொடுக்குறாங்க அவங்க அதெல்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, கமல் இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவர் சார். கட்சியின் தலைவராக அவரோட சேவலை வச்சு நீங்கள் பேசலாம். அவர் தனிப்பட்ட முறையில் தயாரிப்பாளர்களை சாவடிச்சிட்டாருங்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எதிர்க்கிறார் சார். இல்லை இல்லை, கமல்ஹாசன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற. இல்லை, கமல்ஹாசன் இன்னைக்கு எதிர்க்கலாம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. கூட்டணி வச்சாங்க உங்களுக்கே தெரியாது, உங்க கண்ணுக்கே தெரியாது. இது வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இலுமினாட்டிக்ஸ் அது இதெல்லாம் சொல்லுவாங்களே அது கிடையாது. இவங்க மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் பிளான். அவன் என்ன செய்கிறானே தெரியாது. அவன் வந்து அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இனி வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துடுச்சு, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அவங்க தான் பண்ணுறாங்கோ அவங்க தான் பின்னணியில் இருக்கிறாங்கன்ட்டு. ஏன் இன்னைக்கு வந்து முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க, மோடியை ஆரம்பத்தில் ஆதரிச்சவங்களும் நாங்கள் தான். அதாவது 2009 ஏன்னா இனப்படுகொலைக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்ட்டு இவங்களை ஆதரித்தோம். இவங்க அங்கே ஈழத்தில் தான் அழிச்சாங்கன்னா இங்கே தமிழ்நாடே காலியாக போகுது. ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி எல்லாமே மோசம். எதுவுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏதாவது இது நல்லது நடந்துச்சுன்னு. டிமான்ட்ரேஷன் ஆகட்டும், அப்புறமா ஒரு அக்கௌண்ட்டில் சுவிஸ் பேங்க்லேருந்து கொண்டு வந்தது ஆகட்டும், இது எல்லாமே எதிர்ப்பு தான். ஏன்னா எங்கேயாவது அதாவது காங்கிரஸ் வர்ஸ்ட்டுன்னு நினச்சோம், அதை விட படு வர்ஸ்ட்டு தான் பிஜேபி. அந்த காங்கிரஸ் வர்ஸ்ட்டு கூட டிஎம்கே இருக்கு. எது அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லலாம், நீங்க தான் சொன்னீங்க காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்டோட டிஎம்கே இருந்தா பரவாயில்லையா? இல்ல, அது அது அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா அதை விட பயங்கர ஃபர்ஸ்டா இருக்கே, அதை விட பயங்கர ஃபர்ஸ்டா. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு எனக்கு தேவை இருக்கிறதுன்னு இருந்துச்சு, அதுவே இல்லாம போகும்போது நான் கோவணத்தில் நிற்கிறேன். நீங்க வேற வழி இல்லாம திமுக ஆதரிக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? வேற வழி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ப்ரெசன்ட் கரண்ட்டு இது ஒரு தேவையா இருக்கு, இன்னைக்கு தேவையா இருக்கு. நானும் இவரும் அண்ணன் தம்பி, நல்ல கண்ணன் சொன்னார், நாங்கள் வந்து நாங்கள் பேசிக்குவோம், நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறோம், இன்றைக்கி பேசிக்குவோம், நாங்கள் ஏதாவது எங்கள் வழியை வருவோம். வேற ஒருத்தன் வந்து உள்ளே உக்காரானே, அதுக்கு ஏன் வழி கொடுக்கணும்? இது வரைக்கும் காலகாலமும் ஆவாக இருந்துச்சு, திராவிடம் திராவிடம் இருந்தாங்க, அது இருக்கிற வரைக்கும் கோட்டையாக இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊழலை, நீங்கள் ஊழல் செய்யாத யாராவது உத்தமன ஒருத்தர் நீங்கள் காமிங்க இந்திய அரசியலில், நீங்கள் யாருன்னு காமிச்சிட்டிங்கன்னா ஆமாம்லாம். இந்த ஊழலுக்கு காரணமே ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான், படிச்சுட்டு வந்து ஊழல் பண்ண வைக்கிறான். ஏன் அவன் சொல்லாமல் எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் ஒன்றா சேர்ந்து, சார் இப்படி பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா ஜெயிலுக்கு போடுவீங்க, நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றான். படித்தவன் தானே, அவர் சொல்கிறாருன்னா இவர் சைன் பண்ணி போட்டு கோர்ட் கொடுத்துருவாரு. இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற ஊழலுக்கெல்லாம் காரணம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். தமிழ்நாடுல இந்தியா முழுக்க நடக்கிறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த அரசியல்வாதிகளும் காரணம் இல்லை. அரசியல்வாதிகள் காரணம் இருந்தால் கூட அவன் படித்தவனா படிக்கலையோ, நீ தானே எஜுகேட் பண்ணணும் சார், அப்படி பண்ணக்கூடாது சார், அப்படி பண்ணால் மாட்டிக்குவோம், இது பெரிய விஷயம், நீ இதெல்லாம் எடுத்துட்டு இந்திய சட்டத்தை. இல்லை, உங்களுக்கு பியூரோக்ரஸியோட லெவல் தெரியணும்னு நினைக்கிறேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னு வைங்களா, ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு, அந்த பகுதியோட எம்எல்ஏவோ அமைச்சரோ இருக்கிறாரு, அவர் வந்து இதை செஞ்சிருங்க அப்படிங்கிறாரு, எதிர்த்தாருன்னா அந்த ஐஏஎஸ் நிலைமை என்ன ஆகும்? இப்போ வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இப்போ சொல்கிறேன், இந்தியாவில் எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அத்தனை பேரும் ஒரு கூட்டம் நின்று நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு முடிவு ஒரு ஒரு அரசியல்வாதி கூட தப்பே பண்ண மாட்டான். நீங்கள் எல்லாருமே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் யாருமே இந்தியாவில் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸும் நான் வேலையை செய்ய மாட்டேன்ப்பா. சார் அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், முட்டை போடுற கோழிக்கு தான் வலிக்கும். ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியாக அப்படிலாம் கூட்டம் போகணுங்கிறோம், அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். நான் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிளானது, அது சகாயம் ஐஏஎஸ் ஒரு உதாரணம் உங்களுக்கு, எதிர்த்தாருன்னா என்ன நிலைமை காலானார், மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதான் நிலைமை இருக்குது. அரசியல்வாதிகளை குறை கூறுவதை விட்டுட்டு அதிகாரிகளையும் ஏன் குறை சொல்கிறீங்க? ஐஏஎஸ் சகாயம் கூட அவர் பாணியில் போன விதம் வந்து ரொம்ப நேர்மையாக போனீங்கன்னா அதுக்கு ஒரு வலிக்குது. அந்த வழியில் அவர் வேறு மாதிரி வழியில் போயிருக்கலாம். அதுக்கு அதெல்லாம் நான் வந்து ஆஃப் த ரெக்கார்டில் சொல்ல முடியும், இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த கையெழுத்தில் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு எம்எல்ஏக்கு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஒரே யூனியனாக ஒரு யூனிட்டாக சேர்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் பயப்படுவான். சார் நானே உங்களை வந்து இது பண்ணிவிடுவேன், படிச்சுட்டு வந்துக்கிறான் அவன், ஐபிஎஸ்ஸும் ஐஏஎஸும் மேல் படிப்பு படிச்சுட்டு வந்துக்கிறான். நீயும் ஒரு மூலக்காரன், உனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. இல்லை அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீ என்ன கை நாட்டா, நீ ஒன்றுமே கிடையாது, உனக்கு தெரியும் அதில் என்ன நடக்குது, என்ன டீலிங் நடக்குது எல்லாமே தெரிஞ்சு. தடுக்கணும் ஒரு அதிகாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கிறேன், ஒருத்தர் சரியானது, அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் புற அழுத்தங்கள் வரும்போது ஒரு அதிகாரியினுடைய எல்லை அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் சகாயம் செய்ததை எல்லாரும் செய்யலை? எப்படி எல்லாரும் சகாயம் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? ஏன் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி, ஏன் இருக்கக்கூடாது? இருங்க,
இருந்து பாருங்க, நாடு மாறணும் இல்லை. சகாயத்தை ஆதரிக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா ஆதரிக்கிறேன். அப்ப சகாயம் அரசியல் பேரை ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறீங்களா? அது ஏன்னா அவருக்கே நேர்மையா இருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கிறாரு, அவரோட அரசியல் கட்சி ஆதரிக்கல. அரசியல் கட்சி வந்து இப்ப ஆரம்பிச்சுக்கிறாரு, இப்பதான் ஒரு மாசமும் ரெண்டு மாசமும் இது பண்ணிக்கிறாரு, உடனே வந்து நடக்காது. இது வந்து இங்கே வந்து நீங்கள் உடனே நான் ஹரிச்சந்திரன் நான் நல்லவனா ஜனங்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இது ஒரு பிராண்டிங் ஆயிருக்கு. எல்லாம் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க உத்தமனை காட்டுங்கன்றீங்க. உத்தமனை காட்டினா அதெல்லாம் ஒரு மாதத்தில் நம்ப முடியாதுங்கிறீங்க. இப்போ யாரை தான் குறை சொல்கிறீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. பாருங்களேன், நான் வந்து இந்த நாட்டை என் கையில் கொடுத்தா நான் வந்து ரெண்டு மாதத்தில் சுத்தப்படுத்திடுவேன். அது எப்படின்னா இருக்கட்டும், உயிரே போனாலும் ரெண்டு மாதத்தில் சுத்தப்படுத்திடுவேன். இல்லை ஒரு 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 மாநிலத்தை கொடுத்தா கூட என்னால் சுத்தப்படுத்த முடியும். இது வாய்ப்பேச்சில் வட சுடுற கதையெல்லாம் கிடையாது. முதல்வன் படத்தில் வர மாதிரி காட்சியை மட்டும் அமைச்சிட்டு வீட்டில் போய் ஆயா தூங்குற சங்கர் மாதிரி கிடையாது. உண்மையை வெளிப்பாடாக சொல்கிறேன். ஒன்று எழுத்தும் செயலும் வந்து அப்படியே இருக்கிற கேரக்டராக நான் சொல்கிறேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதை வந்து உள்ளத்துலேருந்து வெளிக்கொண்டு வரேன். நான் புறம் ஒன்று உள்ள ஒன்று கிடையாது. சரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் இருந்தால் நடக்கும். முதல் நான் வந்து என்னை வந்து நான் எழுதுகிற கதைக்கும் நான் வந்து கொடுக்குற படைப்புக்கும் நான் ஒரு 90 விழுக்காடு அப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நான் வந்து லஞ்சம் ஒழியின்னு படம் எடுத்தேன்னா அந்த மாதிரி நான் வந்து நேர்மையாக இருக்கணும். நான் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு நான் கதையில் மட்டும் சொல்வேன் ஜனங்களை ஏமாற்றும், அது என்னுடைய குறிக்கோள் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் படைப்பாளி மட்டும் இல்லை, அரசியல்வாதி. இப்போ ஏழை பற்றி படம் எடுத்தால் இயக்குனர் ஏழையாக இருக்கணுமா? நீங்க சொல்ற லாஜிக்கே புரியவே இல்லை. இல்லை இல்லை, நீங்க வந்து இப்போ அன்னியன் ஒரு படம் வருது. சரி, ஒரு கார்ல வந்து ஒருத்தன் கீழே விழுந்துக்கிறான், அந்த புது கார்ல வந்து அவர் தூக்கி போட்டு ஏத்த மாட்டேங்க, ஏத்த மாட்டேன்றாரு. ஆனா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு 10-20 முறை போய் அழிஞ்சு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் பாக்கல நான். நீ வந்து ஓரளவுக்காவது நீ வந்து உண்மையாக இருக்கணும், நீ நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ எந்த எல்லா துறையிலையும் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, இந்த துறையில் நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக இருந்தால் தான் இங்கே நிற்க முடியும், உங்கள் முதலாளியும் உங்களை இது பண்ணுவார். அந்த மாதிரி அது இதில் ஓரளவுக்காக இருக்கணும். ஏன் இருந்தாங்க, பாரதி இருந்தார், மகாகவி பாரதியார் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க படைப்பில், பாரதிதாசன் இருந்தார், இவங்க கண்ணதாசன் இருந்தார், இவங்கெல்லாம் வந்து அந்த படைப்புக்கு தர்மமாக இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வருது அப்படி கிடையாது. நான் வந்து வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து எனக்கு சோறு போடுங்க, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டால் தான் நான் வந்து வெஞ்சன்ஸு. நான் ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணுறேன், இந்த கேரக்டர் எப்படின்றத கொஞ்ச நாள் நான் ஸ்டடி பண்ணிவிடுவேன். சீமானை கூட அப்படி தான் ஸ்டடி பண்ணேன், வைகோ கூட பழகினேன். வைகோ வந்து ஒரு நல்ல மனிதர், அரசியலை பற்றி நான் அதெல்லாம் அலச மாட்டேன், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனிதன், அதாவது நான் பார்த்ததுல அவரே டிக்கெட் போட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டா வந்து போற ஒரு நல்ல மனிதன், ஒரு சிறந்த மனிதன், ஒருத்தரை வந்து மறக்காம எங்க பார்த்தாலும் பேரை வச்சு அவங்கள பத்தி பதிவு பண்ற ஒரு மனிதன், ஒரு நல்ல அரசியல்வாதி, அவ்வளவுதான் பார்த்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் பழகும் போது தான் தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரானு. நான் வந்து உடனே வந்து எடுத்து சொல்ற மாதிரி இல்லை. நான் படத்தை பார்க்கும் போது ஓரளவுக்கு உண்மையை பார்க்குறேன். ஜனங்களை ஏமாத்துறது மட்டும் வந்து இதுவாக இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன் பசங்களுக்கு, இலவசமாக பயிற்சி கொடுக்குறேன். சோறு நானே போட்டு நான் பயிற்சி கொடுத்து அனுப்புறேன். எதுனா திரைக்கதை வசனம் இயக்கமெல்லாம், ஏன்னா எனக்கு கிடைக்காதது அவங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும் ஏழை பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும் இந்த சமூகம், இந்த மாற்றம் வரணுன்றத நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ கமல்ஹாசன் கிட்ட நீங்கள் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு அதாவது ஒரு பானசோத்துக்கு ஒரு இது பதம் பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் யாருன்றத சொல்லிட்டா நான் அப்படியே விட மாட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர்னா நான் அதை முயற்சி பண்ணி பார்ப்பேன். இவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் பார்க்குவேன். ஏன்னா அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டாலின் சந்திச்சிட்டிங்களா நீங்கள்? ஸ்டாலின் அவரை சந்திச்சு பேசிட்டீங்களா? இல்லை, ஸ்டாலினை சந்திக்க நான் முயற்சியே பண்ணல. முயற்சி பண்ணிரு ஆனால் பண்ணுவீங்க? இல்லை, முயற்சியே பண்ணல. இல்லை, பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இதை ஆதரிக்கும் போது நீங்கள் பண்ணி தானே ஆகணும். இப்போ கமல்ஹாசன் நீங்கள் ஆதரிக்கவே இல்லை, அங்கே வந்து ஆனால் பார்க்க முயற்சி பண்ணுறீங்க. நாங்கள் வந்து வெளியிலேருந்து மாரல் சப்போர்ட் கொடுக்குறோம், இன்றைக்கி அவசியத்தை சொல்கிறோம், இன்றைக்கி மக்களுக்கு எது அவசியன்றத சொல்கிறோம், நாளைக்கு என்ன இழப்பு வரும்ன்றத சொல்கிறோம். ஏன்னா ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம், அதாவது குளோபல் இது ஆனதுக்கப்புறம் கரெக்டாக சார் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் தான் இதற்கு காரணம் திமுக அப்படின்னு மேடை தூரம் பேசினவர், துரோகின்னு திமுக அடையாளப்படுத்தினவர் அவர். ஆமாம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் திமுக கூட தான் இருக்கிறாரு, அதற்கான நிலைப்பாடுகளை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் அதே நிலைப்பாடு தான் இருக்கிறீங்க. திமுக அன்னைக்கு பண்ணது வந்து எங்களுக்கு மனக்கசப்பு தான், நீங்களும் இன்னும் சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், அந்த ஒரு விஷயந்தான். மற்றபடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு திமுக காலத்தில்.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த 2009 இனப்படுகொலைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு கூட அந்த கேள்வியை வைக்கிறோம். அவங்க வாயிலேருந்து வரணும், அது என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அந்த கதைகள்லாம் வேறு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு அவங்க தான் அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இதை கொடுக்கணும். ஏன்னா நான் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தேன், பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்குது, எங்கள் தம்பிக்கும் எனக்கும் ஆகாது, எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் சித்தப்பாக்கும் ஆகாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. நாங்கள்லாம் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மக்கள். ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தன் உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அவனை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் வழியை பார்க்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு நம்ம சண்டையை பார்த்துக்குவோம், நாளைக்கு நம்ம பேசிக்குவோம், நீ ஏன் இதை செய்த, இது இதுக்கான மாற்றம் என்ன. இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், பாசிட்டிவாக சொல்கிறார், இதெல்லாம் நடக்கணும். அது அவங்க அப்பா காலத்தில் நடந்துச்சு, அப்பா காலத்தில் நடந்துச்சு, அப்பா இல்லை இன்றைக்கி. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடுன்றீங்க. ஸ்டாலின் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் இன்னும் ஆகலை, ஏன்னா அவரும் ஒரு 40-45 வருஷம், அவர் கொடுத்தா என்ன ஆகிடுவீங்க நீங்கள்? இல்லை, நீங்கள் இன்றைக்கி வந்தவங்கலாம் கமலஹாசன் இன்றைக்கி வந்துட்டு கேட்குறாரு, ஏன் ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தியாகம் பண்ணுங்க. அரசியல் ஒன்று அவ்வளோ சுலபமான விஷயமும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு அவர். எதை விட்டுட்டு வரணுங்கிறீங்க கமல்? கமல் எதை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்தே சினிமா விட்டுட்டு ஒன்றும் வரலையே. இன்னும் கமலஹாசன் கூட நீங்கள் எடுத்துங்க, இந்தியன் படம் வந்துச்சு, இந்தியனுக்கு பின்னாலே இந்தியனுக்கு அப்புறமான்னு பாருங்க, நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த அந்த படத்துடைய இதுவே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் கண்மூடித்தனமாக அந்த டெக்னிக்கை மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்போ பார்க்குறதுக்கு பார்வை வேறு. நான் சொல்கிறது, ஏன் கருணாநிதி, எம் ஜெயலலிதா ரெண்டு பேர் இல்லாத போது ஏன் எல்லாருமே உள்ளே வர்றதுக்கான ஒரு இதை அரசியல் வேணும்னு வரீங்க? என்ன அது? அது ஈஸியான சீட்டா? அது எல்லாருக்கும் வந்து சுகபோக வாழ்க்கை ஒரு இது? நீங்கள் என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை கொடுங்க நீங்கள். ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா? வரலாம், ஆனால் அதுக்கு அதுக்கு ஏதாவது அதாவது ஒரு ஒரு இதை கொடுங்க நீங்கள். இப்போ நான் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா? யாரா நீங்களா? வரலாம், கண்டிப்பாக தோக்குவீங்க, அவ்வளோதான். நானும் வரலாம், வெற்றியை பற்றியோ எனக்கு பிரச்சனை இல்லை. கமலுக்கும் தோல்வியை பற்றியோ வெற்றியை பற்றியோ பிரச்சனை இல்லை. வரும்போது ஹிஸ்ட்ரி கொடுங்கன்னு கேட்குறீங்களே, எதுக்காக ஹிஸ்ட்ரி கொடுக்கும்? இல்லை, ஏன் திடீர்னு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மறைந்த பிறகு நீங்கள் அறிவிக்கிறீங்க? முதலே நாங்கள் அரசியல் இரு தலைவர்கள் இல்லை, ஸோ நான் அந்த நடத்த நிரப்புறேன்னு வர்றாரு. நடத்த நிரப்பு நிரப்புங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏன் வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்களா? எதுக்காக அந்த கேள்வி? நான் எனக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்த மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குன்னா, கமலஹாசன் ஆகட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எல்லாமே டெல்லிக்கு போய் அனுமதி வாங்கினு தான் நடக்குதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் எல்லா விஷயத்துலேயும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற சீமான், எல்லா டீமும் பார்த்திங்கன்னா ஏபிசி டீம் மாதிரி தான் இவங்க. ஒரே ஒரு ஆள் வந்து இப்போ தனியாக நிற்கிறாங்கன்னா, பலகாலமாக நிற்கிறாங்க, எதிர்ப்பாக நிற்கிறாங்க, இந்தி போராட்டத்தில் மற்ற இதெல்லாம் நின்று இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களால் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு இழப்பு அந்த 2009. அந்த 9 மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ பேச்சே வந்திருக்காது. அவங்களும் வந்து அதை மட்டும் கரெக்டாக நடத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து காலத்துக்கும் ஜெயலலிதாவே வந்திருக்க முடியாது. அடுத்த இதுலேருந்து அவங்க தான் வந்திருக்கணும், அதுக்கு ஒரு காரணமாயிட்டாங்க. அந்த அந்த கேப்பில் எல்லாருமே வந்துருக்குறாங்க. வருவங்க மேலெல்லாம் வந்து எங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நான் எல்லாருக்கிட்டையும், நான் நிறைய பேர்கிட்ட பரவலாக பேசுகிறேன், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க வந்து ஏ டீம், பி டீம், சி டி தான், இதை மாற்றுறதுக்காக ஊடகத்துலேயும் மற்ற விஷயங்களையும் என்னென்னவோ பரப்புகிறாங்க. ஓகே, இல்லை என்னங்க இந்த ஏ டீம், பி டீம், சி டீம் சொல்கிறீங்களா? இது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழிவுபடுத்துவதா தெரியலையா உங்களுக்கு? இழிவு எதுக்கு படுத்துகிறோம் நீங்கள்? சரி, 2016 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிறோம், திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி 2016 வெற்றி பெற்றது, அஇஅதிமுக மக்கள் நல கூட்டணியின் மீது அதிமுகவின் பி டீம்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறீங்க? இல்லை, அது வந்து நான் திமுகவின் ஓட்டை பிரிப்பதற்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி, அது அதிமுகவின் பி டீம் தான் நான் சொல்கிறேன், எப்படி மறுப்பீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அப்போல்லாம் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பழக்கமாக இருந்தேன் நான். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அவங்க ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணி இறங்க. அவங்க நினைக்கலாம் கமலோ சீமானோ டிடிவியோ சகாயமோ நினைக்கக்கூடாது, நினச்சாங்கன்னா அவங்க பி டீம், சி டீம், டி டீம்னு நீங்கள் பேர் வைப்பீங்க? அப்படி கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க யார்? மக்கள் நல கூட்டணியின் பின்னணி என்ன சார்? எது மக்கள் நல கூட்டணி? இது நிறைய பின்னணி இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இது வந்து எப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் எதிராகவே நிற்கணும். யார்? பிஜேபி எதிர்க்கிற மாதிரியே நிற்கணும். அப்போ தான் நீங்கள்லாம் ஓட்டு போடுவீங்க, நீங்கள்லாம் ஏமாறுவீங்க. இதுதான் நடக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இங்கேயும் காட்டிக்காமல் வருவேன், ஆனால் நான் டீல் வச்சுக்குவேன். எப்படி வைக்கணுன்றது இப்போலாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை வெற்றி பெற்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ தெரியும். ஸோ உங்களுடைய இந்த 2021 ஆதரவு அப்படிங்கிறது திமுக கூட்டணி சொல்லியிருக்கிறீங்க, பல விஷயங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தை கூட வருகையும் கருத்தை பேசுகிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேரலை நிகழ்ச்சியில், நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.